நீங்கள் ஃபோனில் தபால் ஓட்டுன்னு சொல்லவும் போஸ்ட்மேனில் வந்து கொடுக்க போகிறாருன்னு நினச்சேன் சார். இல்லை சார், தபால் ஓட்டெல்லாம் அதிகாரிகள் நாங்களே நேரடியாக வந்து கொடுத்துருவோம். ஒரு சின்ன டவுட் கேட்கலாமா சார்? தாராளமாக கேளுங்க சார், அதுக்கு தானே இருக்கும். இப்போ எனக்கு ஓகே, ஆனால் இந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் இல்லாட்டி கை இல்லாத மாற்றுத்திறனாளிகள் இவங்களாம் எப்படி தபால் ஓட்டு போடுவாங்க? இப்போது பார்வையற்றவர்களுக்குலாம் என்னென்னா சார், அவங்களுக்கு அந்த தபால் ஓட்டில் கொடுக்குற வாக்கு சீட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரெய்லி சிஸ்டமில் இருக்கும் சார். அதை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சது தான். என்னென்னா தடவி பார்த்தே அவங்களுக்கு இந்த சின்னம் இது இவங்க பேர் அதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க, அதுபடி அவங்க ஓட்டு போட்டுருவாங்க. இந்த கை இல்லாதவங்க இல்லை கை இருந்தும் கையெழுத்து போட முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்குலாம் அவங்க வீட்டில் ஹெல்ப்பர்ஸ் கேர்டேக்கர்ஸ் இருப்பாங்க, அப்பா அம்மா இருப்பாங்க, யாராவது இருப்பாங்கல்ல, அவங்களுடைய உதவியோடு இவங்க அதை செஞ்சுக்கலாம். என்னென்னா அப்படி ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு ஒரு 18 வயசுக்கு மேலே இருக்கணும், அவங்க வந்து ஒரு சீரான மனநிலையில் இருக்கணும், அவ்வளோதான் விஷயம் சார். ஓ அப்படியா? இப்படி என்ன மாதிரி வேறு யாரெல்லாம் தபால் ஓட்டு போடுறாங்க சார்? சார் இந்த எலெக்ஷனில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்கல்ல, அதாவது தேர்தல் தேதி அன்னைக்கு யார் யாரெல்லாம் பணியில் இருப்பாங்களோ அவங்க எல்லாருக்குமே தபால் ஓட்டு இருக்குது சார். போலீஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், மிலிட்ரி பர்சனாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே தபால் ஓட்டு இருக்குது. அவங்களும் வந்து நம்ம அவங்க வீட்டுக்கே போயிட்டோ இல்லை அந்த இடத்துல அவங்க எங்கே இருக்காங்களோ அங்கேயே போய் தபால் ஓட்டு வாங்கிட்டு வந்துடுவோம் சார். அதுபோக 2020 ஜார்க்கண்ட் பீகார் தேர்தலெலாம் 80 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தபால் ஓட்டு இருக்குதுன்னு ஒரு சிஸ்டம் அறிமுகப்படுத்தினாங்க. அப்படியே கொரோனா வந்துச்சு, அந்த இது அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கொரோனா காலம், 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கலாம் வாக்குச்சாவடிக்கு வந்தாங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கிற இடம் அவங்களுக்கு கொரோனா பரவ வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அது அப்படியே தொடருது சார். ஆனால் விஷயம் என்னென்னா 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க விருப்பப்பட்டால் தான் அவங்க தபால் ஓட்டு போட்டுக்கிறலாம். இல்லை நான் வாக்குச்சாவடிக்கே வந்து ஓட்டு போகிறேன்னா அவங்க தாராளமாக போட்டுக்கிறலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். கொரோனா டைம்னு சொல்கிறீங்க, அப்போ இந்த கொரோனா தொற்று உள்ளவங்களாம் எப்படி ஓட்டு போடுவாங்க? கொரோனா தொற்று இருக்கிறவங்களுமே கூட தபால் ஓட்டு போடலான்னு தான் இந்த ஓட்டம் கொண்டு வந்துட்டாங்கல்ல சார். அவங்க மட்டும் இல்லை சார், ரயில்வேல வேலை பார்க்குற சில பேர், அப்புறம் கப்பல் துறையில் வேலை பார்க்குற சில பேர், அப்புறம் சில பத்திரிகையாளர்களும் கூட தபால் ஓட்டு போடலான்னு இந்த தடவை புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஓ கேட்கலாம்னு நினச்சேன் சார். அன்னைக்கு ஒருத்தர் வந்து 12D அப்படின்னு ஒரு ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ணி வாங்கிட்டு போனார், அது எதுக்கு சார்? இந்த 12D அப்படிங்கிறது என்னன்னா, நான் வந்து தபால் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி 80 வயசுக்கு மேற்பட்டவங்களோ இல்லை மாற்றுத்திறனாளிகளோ அவங்க யாராக இருந்தாலுமே அது ஒரு விண்ணப்பிக்கிற மாதிரி ஒரு இது. இப்போ ஏற்கனவே லிஸ்ட்டு வந்து எங்ககிட்ட இருக்குது அப்படின்னா டேரெக்டாக வீட்டுக்கே வந்து 12D வீட்டுக்கே அந்த ஃபார்மை கொடுத்து உங்கள் பக்கத்தில் உட்காந்து ஃபில்லப் பண்ணிட்டு போய் வாங்கிட்டு போய் இதெல்லாம் சரியாக இருக்கா, இவர் வந்து தபால் ஓட்டு போடுறதுக்கான இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தபால் ஓட்டு என்றைக்கு போகணுமோ அன்றைக்கி வந்து உங்ககிட்ட கொடுப்போம். அதுதான் அன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட வாங்கிட்டு போயிருந்துருக்காங்க. ஆனால் சில பேருக்கு வந்து அது வராது. அவங்களாம் என்ன செய்யணும்னா எழுதி கொடுத்து இந்த 12D ஃபார்மை வந்து வாங்கணும். வாங்கி அவங்களே வீட்டில் ஃபில்லப் பண்ணிவிட்டு அது வந்து தாலுகா ஆஃபீஸ்க்கு ரிஜிஸ்டர் போஸ்ட் மாதிரி அனுப்பி வைக்கணும் சார். அதுதான் இந்த 12D ஃபார்ம். அது வந்து நான் தபால் போட்டு போடுறதுக்கு இவர் தகுதியானவர் அப்படின்றத வந்து இது பண்ணுறதுக்காக தான் அந்த 12D ஃபார்ம் சார். ஓ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சார், தபால் ஓட்டு போட்டலாமா சார்? எப்படி தபால் ஓட்டு போடணும், எங்கே கையெழுத்து போடணும் எதுவுமே எனக்கு தெரியாதே சார். சார் தபால் ஓட்டு போடுறது எப்படி, எங்கே கையெழுத்து போடணும், அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் சார். பண்ணதுக்கு அப்புறம் தானே போட சொல்லுவோம். ஆ ஓகே சார், அப்போ சொல்லுங்கள். ஆ ஓகே சார், இப்போது இதுதான் சார் கவர் பி, இது பி கவர். இந்த பி கவரை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு ஏ அப்படின்னு ஒரு கவர் இருக்கும், ஒரு உறுதிமொழி படிவம் இருக்கும் சார். இப்போ இந்த ஏ அப்படிங்கிற கவர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே தான் உங்களுடைய வாக்குச்சீட்டு இருக்கும் சார். இந்த உறுதிமொழி ஃபார்ம் இருக்குல்ல சார், இதை தான் ஃபார்ம் 13A சொல்லுவாங்க. இதில் நீங்கள் தேதி போடணும், கையெழுத்து போடணும். அதில் என்ன மாதிரி தபால் ஓட்டு பதிவு செய்ய வர்ற அதிகாரியும் இங்கே கையெழுத்து போட்டிருக்கணும் சார். அப்படி யாராவது ஒருத்தரோட கையெழுத்து இல்லைன்னா அந்த ஓட்டு செல்லாத ஓட்டு ஆகிடும். அடுத்து ஏ கவர் அப்படின்னு ஒன்று இருக்கும் நான் சொன்னேன்ல, இதை தான் 13B ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஏ கவருக்குள்ளே தான் இந்த வாக்குச்சீட்டு இருக்கும். இந்த வாக்குச்சீட்டில் இருக்கிற சீரியல் நம்பரை தான் ஏ கவர் மேலே நீங்கள் எழுதணும். அதே மாதிரி இந்த உறுதிமொழி படிவத்தில் 13A ஃபார்மில் இங்கே எழுதணும். இப்போ உங்கள் தொகுதியில் போட்டியிடுற வேட்பாளர்கள் பேர் இந்த வாக்குச்சீட்டில் இருக்கும். எந்த வேட்பாளருக்கு நீங்கள் ஓட்டு போட போக விரும்புகிறீங்களோ அந்த வேட்பாளருக்கு பக்கத்தில் இங்கே இருக்கிற மாதிரி ஒரு டிக்கு போடணும் சார். டிக்கு போட்டுட்டு கரெக்டாக அந்த வாக்குச்சீட்டை மடிக்கணும் சார். அது எப்படி மடிக்கணும்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தருவேன். அதே மாதிரி பொதுவாக யார் தபால் ஓட்டு போடுறவங்களா இருந்தாலும் வர்றவங்கக்கிட்ட கேட்டு கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி மடிக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த டிக்கு போடும்போது அதோடைய அச்சு வந்து வேறு ஒரு வேட்பாளர் பேர் பக்கத்தில் போய் விழுந்துருச்சுன்னா சிக்கலாயிரும், செல்லாத ஓட்டாக போயிடும். அதனால் இந்த மைப்பேனாவை பயன்படுத்துகிறத தவிர்த்து இந்த லெட்டு பேனா பால் பாயிண்ட் பேனால் டிக்கு போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். கரெக்ட் சார். அப்போ அந்த உறுதிமொழி படிவத்தில் கையெழுத்து போட்டு சீரியல் நம்பர்லாம் எழுதி அந்த வாக்குச்சீட்டில் வேட்பாளருக்கு நேராக டிக் பண்ணிவிட்டு அதை மடிக்கணும். இப்போ அந்த மடித்த வாக்குச்சீட்டை என்ன பண்ணணும் சார்? மடித்த வாக்குச்சீட்டை இந்த ஏ கவருக்குள்ளே வச்சு அந்த கவரை ஒட்டி மூடிடணும். அடுத்து இந்த உறுதிமொழி படிவம், அதான் ஃபார்ம் 13A சொன்னேன்ல, அதை இந்த ஏ கவரோட இந்த மாதிரி கிளிப் பண்ணி வச்சிடணும். அப்புறம் அது ரெண்டையுமே மடித்து பி கவர், இதை ஃபார்ம் 13C சொல்லுவாங்க, இதுக்குள்ளே அது ரெண்டையும் வச்சு பி கவரை ஒட்டி மூடிடணும். இப்போ இதில் ஏதாவது ஒன்று மாற்றி செஞ்சிட்டா கூட அது செல்லாத ஓட்டாக போயிடும்.
அதுக்கப்புறம் அந்த கவரை இப்போ என்னை மாதிரி யார் அதிகாரிகள் வராங்களோ அவங்க கிட்ட கொடுத்துட்டா முடிஞ்சு, தபால் ஓட்டு போட்டு முடிஞ்ச மாதிரி. இந்தாங்க உங்களுடைய தபால் ஓட்டு. ஓகே சார், அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உள்ளே போய் ஓட் போட்டு வந்துடுறேன். ஆ இந்தாங்க சார். சரி ஓகே சார், அப்போ நான் கிளம்புறேன் சார். சார் ஒரு சின்ன டவுட் கேட்கலாங்களா? கேளுங்க சார். எப்போ இந்த தபால் ஓட்டெலாம் வாங்கி முடிப்பாங்க சார்? தமிழ்நாட்டில் ஏப்ரல் 6ஆம் தேதி எலெக்ஷனு, அப்படின்னா மார்ச் 25லேருந்து மார்ச் 31 வரைக்கும் அந்த ஒரு வாரத்தில் தபால் ஓட்டெலாம் வாங்கி முடிச்சிடணும் சார். அதுக்குள்ளே அந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு உள்ளேயே யார் யாருக்கெலாம் தபால் ஓட்டு இருக்கோ அவங்களுக்குலாம் நேரடியாக போய் அவங்ககிட்ட தபால் ஓட்டை பதிவு பண்ணி வாங்குறது எங்களுடைய வேலை, நாங்கள் அதை முடிச்சிடணும் சார். அப்போ இந்த தடவை தோராயமாக தபால் ஓட்டு மட்டும் எவ்வளோ வரும் சார்? இந்த தடவை தபால் ஓட்டு வந்து 80 வயசுக்கு மேலே உள்ளவங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமே சார், 2,09,000 ஓட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படியும் அந்த ஆசிரியர்கள் இருக்காங்க, போலீஸ் இருக்காங்க, மிலிட்ரி ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அப்புறம் அந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, பத்திரிகையாளர்கள் இருக்காங்க, எப்படி பார்த்தாலும் ஓடி போயிடும் சார், அது கூட வந்துடும். ஹாத்தி, அப்போ இந்த தடவை தேர்தல் முடிவில் அந்த தபால் ஓட்டை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் போல? கண்டிப்பாக சார், இப்போ நாங்கள் உங்ககிட்டருந்து கலெக்ட் பண்ணிட்டு போகிறோம்ல, இந்த தபால் ஓட்டையெல்லாம் ஒரு பெட்டியில் போட்டு சீல் பண்ணி வச்சுருவோம். இந்த வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு மொதல் இந்த தபால் ஓட்டை தான் பிரித்து எண்ணுவோம். அதனால் கண்டிப்பாக தபால் ஓட்டு இந்த தேர்தல் இல்லை, எந்த தேர்தலையுமே ஒரு இம்பேக்ட், ஒரு தாக்கத்தை கொடுக்க தான் செய்யும். இது பரவாயில்ல, அடுத்தடுத்து வர தேர்தல்களையெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க, வெளியூர் வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட தபால் ஓட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி தேர்தல் ஆணையம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களாம். அதுக்கப்புறமா நம்மளுடைய இந்த ஓட்டர் ஐடி கூட ஆதார் கார்டு நம்பரை இணைக்கிறத பற்றியும் பேச்செல்லாம் அடிபட்டுக்கிட்டு இருக்கான். இப்படியெல்லாம் கூட போய்கிட்டு இருக்கு சார். பார்ப்போம். ஓகே சார், அப்புறம் இந்த தபால் ஓட்டு பற்றின PDF லிங்கெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதெல்லாம் என்ன ஏதுன்னு பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியாதவங்ககிட்டையும் சொல்லுங்கள். நிறைய பேர் நீங்கள் நினச்ச மாதிரியே இந்த தபால் ஓட்டுங்கிறதெல்லாம் போஸ்ட்மேன் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அப்புறம் யார் யாரெல்லாம் தபால் ஓட்டு போடலாம் அப்படிங்கிறதும் தெரியாமல் இருக்காங்க பப்ளிக்லாம். அதை உங்க நீ வந்து எடுத்து சொல்லுங்கள், நம்ம வீடியோலாம் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். ஓகேவா? கண்டிப்பாக சார். ரைட். எதையும் முடிக்கும் இதயம் முன்னில் கண்டீர்.